வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட அதிமுக குழப்பத்தில் பாஜக தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் மாதம் நடக்க இருக்கு இதற்காக அரசியல் கட்சிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்திக்கிட்டு வர்றாங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக பாஜக இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் திடீர்னு அதிமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இதனால் கட்சி தொண்டர்களிடையே பெரிய அளவிலான குழப்பமும் ஏற்பட்டிருக்கு மேலும் தொகுதி பங்கீடு முடியாத நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்வதில் சிக்கல்கள் எழுந்திருக்கு தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருநெல்வேலி தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறுது வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் 15 தேதியிலிருந்து தொடங்கி நடந்துக்கிட்டு வருது செப்டம்பர் 23 தேதி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அதிமுக கூட்டணி கட்சியில் இருந்த பாமக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் அதிமுக பாஜக இடையே சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடந்தது காலை மற்றும் மாலைன்னு 2 கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உடன்பாடும் ஏற்படலை இந்த நிலையில் 2வது நாளாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பாஜக இடையே வார்டு பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெற்றிருக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் பாஜக சார்பில் கரு நாகராஜன் கராத்தே தியாகராஜன் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் பலராமன் உள்ளிட்ட சில தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டாங்க இந்த பேச்சுவார்த்தையின் போது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில இடங்களில் கேட்டு அதிமுக நிர்வாகிகளிடம் பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை 7 மணி வரைக்கும் நீடிச்சிருக்கு அதிமுக பாஜக 2ம் கட்ட தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே அதிமுக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுபவர்களின் பட்டியலை அதிமுக தலைமை கழகம் செப்டம்பர் 20 தேதி வெளியிட்டிருக்கு அதன்படி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இதில் 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது இதில் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கான அதிமுக வேட்பாளர்களின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு பாஜக தலைவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்தில் தங்களது வெற்றி வாய்ப்புள்ள வார்டுகளை ஒதுக்க வேண்டும்னு கோரிக்கை வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் ஒப்புதலின்படி அதிமுக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இதனால் பாஜக தலைவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க நடைபெற உள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவினர் பாஜக வேட்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்களாங்கிற கேள்வியும் இதனால் எழுந்திருக்கு மேலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்வதில் சிக்கலும் ஏற்பட்டிருக்கு இதனால் தொகுதி பங்கீடில் அதிமுக பாஜக இடையே மோதல் ஏற்படக்கூடிய சூழலும் உருவாகியிருக்குது